இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால் தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் பதினைஞ்சு நாட்களும் புரட்டாசி மாதம் பதினைஞ்சு நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம் சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும் ரிஷபராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கன்னிராசியில் புதன் ராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி ராசியில் பயணம் செய்கிறார் அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார் இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் சுகமும் சந்தோஷமும் தேடி வரப்போகிறது குலதெய்வ அருள் வீடு தேடி வரும் மாதம் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும் மாதமாக செப்டம்பர் மாதம் அமைந்துள்ளது நவ சஞ்சார கூட்டணி பார்வையைப் பொறுத்து இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசிக்காரர்களே இந்த மாதம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து மாத முற்பகுதியில் பயணம் செய்வதால் பணவரவு அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள குரு மாத பிற்பகுதியில் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் கடந்த சில மாதங்களாக வேலையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பொருளாதார நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் வீடு மாற்றம் ஏற்படும் வீடு வாங்குவதற்கான லோன் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் வண்டி வாகனம் வாங்கலாம் கண்ட சனியால் ஏற்பட்ட சங்கடங்களை குரு போக்குவார் குரு சனி கூட்டணி சுக்கிரன் நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று மாளவியா யோகத்துடன் இருக்கிறார் திருமண யோகம் கைகூடி வரப்போகிறது புதிதாக காதல் உருவாகும் பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேர்ந்து திருமணம் முடிய யோகம் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் வரும் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் வேலையில் இடமாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் திறமை பளிச்சிடும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யலாம் சந்திராஷ்டம காலத்தில் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் பெண்கள் நினைத்தவை நிறைவேறும் விரும்பிய வாழ்க்கை கைகூடி வரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் இந்த மாதம் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும் மாதமாகும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவை பேணலாம் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களிடமிருந்து நீங்கள் ஆதரவை பெறலாம் திருமணமானவர்கள் தங்கள் கூட்டாளிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் வாழ்க்கை துணைவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இது அவர்களின் நெருக்கத்தை மேம்படுத்த உதவும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் கணிசமான லாபம் ஈட்ட முடியும் ஆனால் இது சம்பந்தமாக இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கலாம் மருத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் உள்ளவர்கள் இப்போது அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சில முன்னேற்றங்களை காணக்கூடும் கூட்டு முயற்சிகள் சிறப்பாக செயல்படக்கூடும் மேலும் இவை வெளிநாட்டு தொடர்புடைய பணியில் ஈடுபடுவோருக்கு குறிப்பாக நன்மை பயக்கும் இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் லாபகரமான மாதமாக இருக்கும் மேலும் அதன் மூலம் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமடையும் இறக்குமதி ஏற்றுமதி வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய வர்த்தக வாய்ப்புகள் வரக்கூடும் வியாபாரிகள் தங்கள் விற்பனையை அதிகரிப்பதை காணலாம் கடகராசி தொழில் வல்லுநர்கள் புத்திசாலித்தனமும் மற்றும் யுக்திகளை பின்பற்றி வெற்றி காண்பீர்கள் நம்பகமான தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த மாத இறுதியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லாபகரமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் இந்த மாதம் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் வயதானவர்கள் முழுமையான சுகாதார பரிசோதனையை மேற்கொள்வது நல்லது நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அவசியம் பள்ளி மாணவர்கள் தங்கள் தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புள்ளது அவர்களின் உயர்கல்விக்கான வாய்ப்பு மற்றும் இறுதி ஆண்டில் படிப்பவர்கள் படிப்பை முடித்தவுடன் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி மேற்கொள்ளவும் மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைப்பது அப்படியே நடக்கும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மனதிற்கு பிடித்த நல்ல வரணமையும் மனதிற்கு பிடித்த நல்ல வரணமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தேவையற்ற தொலைதூர போக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தேவையற்ற தொலைதூர போக்குவரத்தை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது உடைமை மீது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து போராடும் துணிவு பிறக்கும் சக போட்டியாளர்களுடன் ஆரோக்கியமான போட்டிகள் நிலவும் குடும்பத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு சிக்கல் தீரும் ஆரோக்கியம் மேம்பட உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை ஈசானை திங்கட்கிழமைகளில் வழிபட்டு வாரங்கள் நன்மை நடக்கும் கடகராசிக்கு பலவிதத்தில் நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் அதிக செலவும் ஏற்படும் வாய்ப்புள்ளது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு அடையும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருந்தாலும் பேச்சில் நிதானமும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மாத இறுதியில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதால் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் நன்றி வணக்கம்